கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கிறிஸ்துவின் வழிகளையும் அவர் நமக்கு நியமித்ததான போதன பானத்தை குறித்தும் அறிந்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அறிந்து போகிற போதனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போதனத்துக்காக கிரியின் அடைப்பியங்கள். மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பார், பிதாவானவர் அதற்காக அவரை தகுதிப்படுத்தியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6 சாமுவேல் சவுலுக்கு கொடுத்த போதனம் அதுவே. அவன் 30 பேரான ஒரு சிலரோடு அவனுக்கு ஒன்று பிரதானமாய் வைத்த முன்னந்துடையையும் அதனோடு சேர்ந்ததையும் அவனுக்கும் வைக்கப்பட்டதை புசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சென்ற செய்தியில் அழிந்து போகிற போதனமாகிய உலக சந்தோஷங்களையும் அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்தி செல்கிற அழியாத போதனமாகிய கிறிஸ்துவின் சுபாவங்களையும் ஓரளவுக்கு கேட்டு வந்தோம். நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிற இந்த போதனத்துக்காக கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் உலக ஆசை மாமிச இச்சைகளை வெறுக்க வேண்டும். நம் இதயத்தை பாரமாக்குகிற எந்த காரியமானாலும் அதை கிறிஸ்துவின் பலிபீடத்தில் வைத்து முழுவதுமாக அழிக்க தீர்மானிக்க வேண்டும். எப்போதும் அணையாமல் இருந்து கொண்டிருக்கிற அந்த பலிபீடத்தின் அக்னியில் நம்மை முன்னேறிவிடாமல் தடை செய்து கொண்டிருப்பவர்களை தைரியமாக போட்டு சுட்டரிக்க முயற்சி செய்ய வேண்டும். முந்தைய செய்திகளில் சொன்னதை போலவே நம் இதயத்தை பாரமாக்கும் பெரும் திண்டி என்னும் விருப்பமானது எல்லாம் சாப்பிட மனதாக இருப்பவர்கள் அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நலமானதை பிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒன்றிலும் உங்கள் கவனம் ஆழமாய் சென்று விடாதபடி, அதுவே நீங்கள் கட்டப்படாதபடி, தீவிரமாய் ஒன்றிலும் ஈடுபடாதபடி கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப கவலைகளிலும் மனைவி பிள்ளைகளுடைய பிற சொந்த பந்தங்களின் மேல் உள்ள கவலைகளில் உங்களை ஆழ்த்தி கொள்ளாமல் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அப்போது அவர் உங்களை ஆதரிப்பார். என் பழைய சகோதரன் ஒருவரை சந்திக்க நேரிட்டதில் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் விசாரித்து கொண்டோம். அவர் அதிகமாக மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிப்பவரானதால் அவர்களை குறித்த கவலை அவர் இதயத்தை பாரமாக்கி கிறிஸ்துக்குள் அவரை வளர்விடாமல் செய்து கொண்டிருந்தது. இதற்கு முன்னேயும் அவரை நான் சந்தித்த போது அவர் அதே கதையை பெரிதாக பேசுபவராக இருந்தார். அந்த கவலையிலிருந்து விடுதலையாக விருப்பமில்லாதவராக என் குடும்ப கவலையை நான் மட்டுமே சுமப்பேன், வேறொருவருக்கு அதை நான் விட்டு தரமாட்டேன் என்பது போல் பிரியாதமாக பிடித்து கொண்டிருந்ததால் அந்த ஆவி அவரை விட்டு பிரியாமல் இருந்தது. கிறிஸ்துவை காட்டிலும் குடும்பத்தை அதிகமாக நேசித்ததனால் அதை விட்டு தர அவரால் கூடாமல் போயிற்று. நான் சொல்கிறேன், ஒரு சில ஆவிகள் உங்களை விடாமல் துரத்துகிறதாக இருந்தால் அதற்கு காரணம் ஒருபுறம் நீங்களாகவும் இருக்கிறீர்கள். அந்த ஆவியை நீங்கள் விட மனமில்லாததனால் அதுவும் உங்களை விட மனமில்லாமல் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோ அதிலிருந்து நீங்கள் விடுதலையானால் மாத்திரமே ஆசீர்வாதங்களை அடைய முடியும் என்கிறார். இதிலே நாம் நஷ்டம் ஏதும் சந்திக்காமல் இருந்தால் உண்மையாகவே பாக்கியசாலிகளாக இருப்போம். ஆனால் அப்படி நஷ்டத்தை உண்டாக்காமல் அந்த ஆவிகள் நம்மை விட்டு விலகுவதில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட நாளின் முந்தின இரவில் சொப்பனத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கென்று உன்னை வேறு பிரித்தேன். ஆகையால் இனிமேல் இருக்க ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆவியானவர்களின் நடத்திப்போடு செயல்பட வேண்டும் என்று தூங்குகிற ஒரு இரவு வேளையில் சொப்பனத்தின் மூலம் கர்த்தாமே வெளிப்படுத்தினார். நானும் சபையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு ஞானசன சத்தியத்துக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் என்னை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று எல்லா பாடுகளையும் பட்டு மறுத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம். ஒரு 10 கழிந்திருக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எழுத வேண்டும், ஏதாவது எழுத வேண்டும், தமிழ் ஓரளவு தெரியும் என்றாலும் பேசுகிற அளவு எழுதுவதில் திறமையற்றவனாக இருந்தேன். மனதில் ஏறுதல் அதிகமாக இருந்ததினால் நோட்டையும் பேனாவையும் வாங்கி கொண்டு எனக்கு தெரிந்த சத்தியங்களை வேதத்தை வைத்து ஆராய்ந்து எழுத துவங்கினேன். 1 மாதத்தில் 250 பக்கங்கள் கொண்ட புத்தகம் தயாராகிவிட்டது. அதை கொண்டு போய் சபையின் பாஸ்டரத்தில் கொடுக்க அவர் அதை வாசித்து இன்னும் சிலரிடத்து அதை கொடுத்து வாசிக்க செய்து பரவாயில்லை, புஸ்தகத்தை பிரிண்ட்டுக்கு அனுப்பிவிடலாம், ஆனால் அதில் உன் பெயரெல்லாம் வராது, சபையின் பெயரை மட்டும் போட்டு வெளியிடுவோம் என்றார். நானோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்ததால் நமக்கு இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்கிற வருத்தம் அதிகமாக உண்டாயிற்று. பேர் போட்டிருந்தாலாவது
அடுத்த புத்தகத்தில் எழுதி சம்பாதித்துக் கொள்ளலாமே, அதற்கும் வழியிலேயே என்று எண்ணி யோசித்து நானே பார்த்து கொள்கிறேன் என்று பாசிடம் சொல்லி புத்தகத்தை திரும்பி வாங்கி வந்துவிட்டேன். அதிலிருந்து என் கஷ்டங்கள் இன்னும் அதிகமானது. என் மனதில் நாம் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு வசதி படைத்த சிலரிடம் நான் போய் விசாரிக்க, அதில் ஒருவர், நான் புத்தகத்தின் பிரிண்ட் செலவை ஏற்றுக்கொள்கிறேன், புத்தகத்தை விற்பதில் ஆளுக்கு பாதியாக பிரித்துக் கொள்வோம் என்று ஒப்பந்தம் பண்ணி பிரஸில் வேலை செய்கிற தெரிந்த ஒரு சகோதரனை அழைத்து ஒப்பு கொடுத்துமாயிச்சு. ஒப்பந்தம் செய்த சகோதரன் பணத்துக்காக என்னை ஒரு மாதத்துக்கு மேல் அலைய விட்டு அதில் நான் செய்து கொண்டிருந்த வேலைக்கும் முடிவு உண்டாக்கும் அளவுக்கு நிலைமையை மோசமாக்கி கொண்டு வந்தார். அவரிடத்தில் இனி புத்தகம் பிரிண்ட் செய்வதற்கு பணம் கிடைக்காது என்று தெரிந்தபோது எனக்கு அதிகமாக கோபம் உண்டாயிற்று. எனக்கு சபையின் மேலும் அதில் உள்ள வசதிப்படுத்துவதன் மேலும் கோபம் உண்டாகி என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்து சபையின் கூட்டங்கள் எல்லாம் குறைத்து கொள்ள ஆரம்பித்தேன். சில நாட்களுக்கு பின்பு எனக்கு வயிற்றில் அதிகமாய் வலி ஏற்பட்டதால் டாக்டரிடம் சோதித்ததில் வயிற்றில் ஸ்டோன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆபரேஷன் செய்தால் ஒழிய சரி செய்ய முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட என்னை கண்டு என் வீட்டார் மிகவும் வருத்தப்பட்டு கையில் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து குறைப்பட்டதனால் நான் வேலை செய்த ஓனரிடம் கொஞ்சம் பணத்தை வாங்கி எனக்கு ஆபரேஷன் செய்து முடித்தார்கள். ஆபரேஷனுக்காக செலவு செய்த பணத்தை வைத்திருந்தாலே புத்தகத்தை அச்சடித்திருக்கலாம். எப்படியாவது ஒரு டூவீலரை தவணமுறையிலாவது வாங்கிவிட வேண்டும் என்று சேர்த்த சொற்ப பணத்தை எல்லாம் ஆபரேஷனுக்காக செலவு செய்துவிட்டு மிகவும் வருத்தத்துடன் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு, மறுபடியும் என் உள்ளத்தில் சபையின் நடவடிக்கையில் கலந்து கொள்ளவும் வேலைக்கு செல்லவும் என்னை சுகமாக்கினார். அதோடு கூட எனக்கு ஒரு சொப்னத்தின் இரவு வேலையில் தந்து, நான் உனக்கு போதித்து உன்னை நன்மையின் வழியில் நடத்தி கொண்டிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்து எனக்கு அடங்கியிரு. அப்பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்து உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை உயர்த்தும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவரே எனக்கு போதித்து நடத்துகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த சொப்பனத்தை மேற்கோள் காட்டினார். எப்படியாவது சீக்கிரமத்தில் மேலே வந்துவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை எனக்கு மேற்கோள் காட்டி நான் அந்த பொழுதில் எந்த சூழ்நிலையில் நிற்கிறேன் என்பதையும் எனக்கு வெளிப்படுத்தினார். மறுபடியுமாய் முயற்சித்து ஒரு பழைய டூவீலரையாவது பேசி வாங்கிவிட வேண்டும், அதை வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று ஆசை கொண்டேன். அதிலும் எனக்கு சிக்கல்கள் அதிகமாகி வாங்கக்கூடாதபடி தடையாக இருந்தது. சரியாக ஒரு வருடம் கழித்து புதிதாக ஒரு டூவீலரை தவணை முறையில் வாங்கவும் அதை சரியான வேலையில் கட்டி முடித்து எனக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் கர்த்தர் உதவினார். அதன் பின்பு வந்த நாட்களில் என் தேவைக்கென்று நான் அதிக நாட்கள் காத்திராதபடி யாரையும் சந்தித்து நிறைவேற்றினார். நான் அந்த மகாதேவனின் சொல் எல்லாவற்றுக்கும் முற்றிலுமாக கீழ்ப்படிய ஆரம்பித்ததனால் நான் ஒவ்வொன்றுக்காக கவலைப்பட்டு காத்திருந்த சூழ்நிலைகள் யாவும் கணக்கிட்டாத தூரத்தில் காணாமல் போயின. எனக்கு எதிரான சூழ்நிலைகள் யாவும் எனக்கு சாதகமாகி வருவதை என்னால் உணர முடிந்தது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு மறுபடியுமாய் ஒரு சொப்னத்தை தந்து அதிலும் நான் இன்னும் உயர்த்தப்படவும் என் ஊழியத்தை துவக்கவும் காத்திருக்க வேண்டும் என்றார். நான் இன்னமும் கர்த்தரை அறிய வேண்டியது அதிகமாயிருந்ததால் அதற்கான விளக்கத்தை அந்த சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கண்ட அந்த சொப்பனம் என்னவென்றால், நான் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணமாய் ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த ஊர் போய் சேர சாயங்கால வேலையானது. நான் போனது காட்டு வழியானதால் பகலின் வெளிச்சத்தில் என்னால் ஓரளவு வழியை அறிந்து நடக்க முடிந்தது. நான் ஊருக்கு வந்த வேலையை முடிக்காமலே புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அந்த ஊரில் உள்ள சிலர், என்னை திரும்பி போக வேண்டாம், நீ போகிற வழி காட்டு வழியாகையால் துஷ்ட மிருகங்கள் அதிகம் நடமாடுகிற சமயம், மீறி போனால் உன் ஊருக்கு நீ திரும்பி போய் சேர மாட்டாய். அது மாத்திரமல்ல, நீ ஊருக்கு திரும்பும் நேரம் இரவு வேலையாகையால் வழியும் உனக்கு தெரியாமல் பாதை மாறி போவாய் என்று எச்சரித்தார்கள். நான் ஊரார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரவு போதை அந்த ஊரில் கழித்து விடிந்த பின் புறப்படலாம் என்றிருந்து விட்டேன். ஆனால் தங்குவதற்கோ அந்த ஊரில் எங்கும் எனக்கு இடம் இல்லாதிருந்தது. நான் சற்று தூரத்தில் ஒரு குடிசையை கண்டு அதன் அருகில் சென்று பார்த்தபோது உள்ளே ஒருவர் குத்து விளக்கை ஒன்று வைத்துக் கொண்டு
புத்தகம் வைத்து படிக்கக்கூடிய ஒரு சிறிய ஸ்டூலில் வேதத்தை வைத்து வாசித்து கொண்டிருந்தார். நான் வாசலின் வெளியே நின்றதை கூட கவனியாமல் தன் வேலையில் கவனமாக இருந்ததனால் குடிசையின் வெளியில் திண்ணையில் அமர்ந்து இரவு பொழுதை கழிக்க தீர்மானித்தேன். அதோடு கனவும் முடிந்து விடியற்காலையில் விழித்து கொண்டேன். காலையில் கண் விழித்த போது முதலாவது சிந்தித்தது என்னவென்றால், நாம் சாயங்காலமே திரும்பியிருந்தால் பொழுது விடுவதற்கு முன் அதிகாலையில் ஊர் போய் சேர்ந்திருக்கலாமே என்று என் அவசரத்தில் எண்ணினேன். மறுபக்கம் யோசித்தது என்னவென்றால், காட்டு பகுதியில் இருளில் எப்படி வழியை சரியாக கண்டுபிடித்து போய் சேர்ந்திருப்போம், வழியில் ஏதாவது நமக்கு சம்பவித்திருந்தால். இப்படி யோசித்து நான் வேதத்தை திறந்து வாசித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்தார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 19 அதிகாரம். இஸ்ரவேலில் பரதேசியாய் தங்கியிருந்த லேவியனாகிய ஒரு மனுஷன் பெத்லேகமை சேர்ந்த ஒருவளை மனைவியாக்கி கொண்டான். அவள் அவனுக்கு துரோகம் பண்ணி விபச்சாரம் செய்து அவனை விட்டு பிரிந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டாள். மறுபடியுமாய் அவளை அழைத்து வர அந்த லேவியன் அவளுடைய தகப்பன் வீட்டுக்கு போனான். மனைவியின் தகப்பனும் அவனை ஏற்றுக்கொண்டு உபசரித்து வீட்டில் தங்க வைத்தான். 3 நாளிலிருந்து 4ஆம் நாளில் புறப்படும் போது அவனுடைய மாமனார் அவனை தடுத்து, இன்று இரவு தங்கி நாளை அதிகாலமே புறப்படு என்றான். அப்படியே அவனும் தங்கி மறுநாள் காலையில் புறப்பட ஆயத்தமானான். அவன் மாமனார் அவனை தடுத்து இன்னும் ஒரு நாள் இளைப்பாறி மறுநாள் புறப்பட்டு போகும்படியாக கேட்டுக்கொண்டான். அந்த லேவியனோ அன்று சாயங்காலம் மட்டுமிருந்து அவன் மனைவியை அழைத்து கொண்டு அவனுடைய மாமனார் வருந்தி கேட்டும் கொண்ட புறப்பட்டு விட்டான். அந்த லேவியன் தன் மனைவியை அழைத்து கொண்டு புறப்பட்ட வேலை சாயங்கால வேலையாதலால் அவன் வழியில் ஒரு இடத்தில் தங்கி செல்ல வேண்டியதாயிற்று. அந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததனால் ஒரு கிழவன் மாத்திரம் அவர்களை சேர்த்து கொள்ள அங்கே அந்த இரவு தங்கினார்கள். அந்த ஊரில் மோசமான சிலர் அவர்களை சேர்த்துக்கொள்ள மனதில்லாதிருந்ததனால் லேவியனுடைய மனைவியை அழைத்து அவளை கெடுத்து அன்று இரவு அவளை கொலையும் செய்தார்கள். மீதியான காரியங்களை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். சாயங்கால வேலையா என்பது மனுஷன் நற்கிரியைகளை செய்கிற வேலையும் அல்ல, அவன் வெளிச்சமில்லாத வேலையில் செய்கிற வேலையும் அல்ல. அது வெளிச்சமில்லாத இரவை காத்திருந்து கழிக்க வேண்டிய வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனும் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதனோடு மனுஷனையும் அவனுக்கு தேவையான யாவற்றையும் படைத்த வேலை பகல் வேலையாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலம் மட்டும் அவர் எந்த கிரியையும் நடப்பிக்கவில்லை. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒவ்வொரு நாளும் 7 நாள் முடியும் மட்டும் பகல் வேலையிலேயே யாவற்றையும் செய்து முடித்தார். இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தேவனால் சோதிக்கப்படுகிற வேலை சாயங்காலம் முதல் விடியற்காலம் மட்டும் என்றிருக்கிறது. இந்த வெளிச்சமில்லாத அல்லது தேவ ஆலோசனை இல்லாத இரவு காலத்தை உங்கள் ஊழியத்துக்காகவும் ஜீவித்தின் நன்மைக்காகவும் தெரிந்து கொள்வீர்களானால் நஷ்டமடைந்து அந்த லேவியினை போல அவன் நேசித்த அருமையான மனைவியை இழந்தது போல நீங்களும் தேவனிடத்தில் வரும் ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். அவன் புறப்படக்கூடாத சாயங்கால வேலையில் புறப்பட்டு ஊருக்கு திரும்ப எண்ணி வழியிலே தான் அதிகம் நேசித்த மனைவியை இழந்து நின்றான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் சில நன்மைகளை பெற உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள். சில வேலைகளில் உங்கள் ஜெபங்களை கேட்டு அதை அவர் வாழ்க்கையிலும் செய்கிறார். ஆனால் தேவனோ நம்மிலிருந்து எதிர்பார்க்கிற மெய்யான உபவாசம் என்ன? அதே போல நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அதை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலை எது? நீங்கள் சோதிக்கப்படும் போது பொறுமையோடு தேவனை நோக்கி காத்திருப்பீர்களானால் அதுவே மெய்யான உபவாசமும் விடியற்கால வெளிச்சத்தை நோக்கி எங்களை கொண்டு செல்லக்கூடிய வேலையாகவும் மாறும். இதை அறிந்து கொள்ள தவறுவீர்களானால் பெரிய நன்மைகளை தேவனிடத்தில் தொடர்ந்து பெறக்கூடாமல் போகும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அந்த சொப்னத்தின் அர்த்தத்தை கொஞ்சம் கவனிப்போம். நான் இருந்த இடத்திலிருந்து ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்ற நெருக்கடியை கொடுத்தவர் என் மீது இரக்கம் பாராட்டின மகாதேவன். நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கொண்டு வரப்பட்டதே ஊருக்கு போய் சேர்ந்ததின் அர்த்தமாகும். என்னை போல் அநேகர் ரட்சிக்கப்பட்டு உலகத்தார் அறியாத தேவ சபைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு கொண்டு வரப்படுவது சாயங்கால வேலையும் இரவு வேலையுமாய் இருக்கிறது. அதாவது அநேக நெருக்கங்களிலும்
துன்பங்களிலும் நோய்களிலும் வருத்தப்பட்டு இந்த ஊராகிய சபைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இரவு வேலையாகிய இந்த வேலையை நீங்கள் உபதேசங்களோடும் காத்திருந்து கழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது நமக்கு ஒரு விடியற்காலை வெளிச்சம் இந்த சபையிலிருந்து தோன்றும். இந்த சபை உலக அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு இடம். இங்கே உபதேசிக்கிறவர்கள் நம்மை கவனிக்கிறார்களோ இல்லையோ, நாம் உண்மையினர்களாக இருந்தால் தேவன் நம்மை விடத்தில் வைத்து பராமரிப்பார். நான் என் சொப்பனத்தில் அந்த இரவு வேலையை புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்தது என்னவென்றால், நான் புறப்பட்டது உலகத்திலிருந்து சபையாகிய ஊருக்கு. இரவு வேலையை நான் திரும்பியிருந்தால் வழியில் அழிந்து போயிருப்பேன். சபையாகிய ஊரார் என்னை போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதற்கு கீழ்ப்படிந்ததினால் இன்று விடியற்கால வெளிச்சத்தை என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவ இருளில் நடக்கிற மனுஷனுக்கு ஒளியாக மனுஷகுமாரன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இயேசு என்னும் மெய்யான ஒளி. இருளில் நடக்கிற நம்மை எப்போதும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றும்படி சபையாகிய மறைவிடமான பல தாக்குக்கு நம்மை கொண்டு வந்தார். நற்கிரியங்களை செய்ய கற்றுக்கொண்டு இருளில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஒளியாக மாற வேண்டும் என்பது மனுஷனை குறித்து கிறிஸ்து தேவனின் பெரிய நோக்கமாகும். நாம் இருளில் நடக்கிறவர்களாக அல்லாமல் பகலின் வெளிச்சமாக மற்றவர்களுக்கு பாதையாக மாறுவோமாக. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மழக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு சுவிசேஷம் 5:16-16 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அருமையான சகோதரனே, நீ முழுமையான கிறிஸ்துவின் சுபாவமாகிய சாந்தமும் மனத்தாமையும் அடைய விரும்புவாயானால் அவருடைய கிருபாசன தண்டைக்கு ஓடிவா. அதுவே உன் நம்பிக்கையின் வாசல். அது தேவனை மாத்திரம் நம்பி காத்திருந்து உபாசிக்கிற ஒரு இடம். உன் வெளிச்சம் உதித்து மத்தியான வேலையைப் போல பிரகாசிப்பிக்கிற ஒரு இடம். கீழ்காலாகிய பலிபிடமாகிய நம்பிக்கையின் வாசலாகிய உபவாசமாகிய இரவு வேளையில் நீ தங்குகிற ஒரு இடம். அங்கே தாழ்மையான ஜீவன்களுக்கு அடைக்கலம் உண்டு. அது கிறிஸ்துவின் வீடு. அவருடைய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. சங்கீதம் 84:3-4 வசனங்கள். கர்த்தருடைய மகிமையான நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வழிகளை அறிய இந்த பகுதியோடு சேர்த்து 9 பகுதியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை இந்த செய்தியை சேர்த்து மற்றவர்களையும் கேட்பீர்களானால் தேவன் தாமே அதிலுள்ள பொருளை உங்களுக்கு விளங்க செய்வார். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய வேண்டும் என்பதே என்னை போன்றவர்களின் வாஞ்சையாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து சத்தியங்களை நிறுத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் தாமே உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமேன்.